டேஸ்ட் தி டெய்லி. கள்ளக்குறிச்சியில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் மழை காரணமாக சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையின் முக்கிய பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், இளம்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, திருவள்ளிக்கேணி, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையானது பெய்தது. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேங்கிக்கால், அடி அண்ணாமலை ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது. இந்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சோத்துப்பாக்கம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மிதமான சாரல் மழையும், முரப்பாக்கம், பெரும்பாக்கம், இண்டத்தூர், ராமாபுரம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை நிலவியது. சென்னையின் புறநகர் பகுதியான தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழைநீரால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த ஒரு வாரமாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் கனமழையால் குளிர்ச்சியான காலநிலை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதன்படி ஓஎம்ஆர் சாலையில் உள்ள திருப்போரூர், தண்டலம், கேளம்பாக்கம், நாவலூர், அதேபோல் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளம், முட்டுக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் தண்டலம் பகுதியில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் முறையாக வடிகால் அமைக்க வேண்டும் என விடிய அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒளச்சூர் ஊராட்சியில் அம்மன் கோயில் அருகே உள்ள கோதுமை குட்டையில் குப்பைகள் குவிந்து கழிவுநீரும் கலக்கப்படுவதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. பராமரிப்பின்றி உள்ள இந்த கோதுமை குட்டையில் ஆகாயத்தாமரை, கோரை செடிகள் படர்ந்து குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரும் கலக்கப்படுகிறது. அத்துடன் இறைச்சி உள்ளிட்ட உணவு குப்பைகளும் இதில் கொட்டப்படுவதால் எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாமல் கோதுமை குட்டை துர்நாற்றம் வீசி வருகிறது. ஒரு காலத்தில் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நீராடி மகிழ்ந்த கோதுமை குட்டை தற்போது குப்பை குளமாகி துர்நாற்றம் வீசுவதை விடிய அரசு சீர் செய்ய வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு தகரம் உடைந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கள்ளுப்பட்டி செல்லும் அரசு பேருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளோடு வேடசந்தூர் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்த போது பின்பக்கப்படியின் தகரம் திடீரென உடைந்து கீழே விழுந்துள்ளது. இந்த விடியா திமுக ஆட்சியில் இதுபோன்ற பாதுகாப்பில்லாத பேருந்துகளால் பயணிகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாய்க்கால்கள் தூர்வாராமல் போனதால் தூர்ந்து போய் காணப்படுகின்றன. பின்னலூர், அம்பாள்புரம், தலைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாலாஜா ஏரியில் இருந்து பாசன வாய்க்கால்கள் செல்கின்றன. இந்நிலையில் வாய்க்கால்கள் தூர்வாராமல் போனதால் தலைக்குளம் பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டும் தூர்ந்து போயும் காணப்படுகின்றன. மேலும் வாய்க்கால்கள் மேடாகவும் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் இருக்கிறது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் வாய்க்கால்களை தூர்வார விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் கடத்தி கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்ததாக கல்லூரி மாணவி அளித்த புகார் பொய் என தெரிய வந்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மாணவி கல்லூரி செல்வதற்கு தேனி நிலையம் வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் காரில் கடத்தி பாளையில் வன்கொடுமை செய்து திண்டுக்கல்லில் இறக்கிவிட்டு சென்றதாக புகார் அளித்தார். இதன் பேரில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவிக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் பாளையில் வன்கொடுமை நிகழவில்லை என்பது உறுதியானது. இதையடுத்து மாணவியிடம் நடைபெற்ற விசாரணையில் மன அழுத்தம் காரணமாக தவறான புகார் அளித்தது தெரிய வந்துள்ளது.
ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. கண்டலேறு அணையிலிருந்து கடந்த 19ஆம் தேதி தமிழகத்திற்கு முதல் கட்டமாக 500 கன அடி நீர் திறக்கப்பட்டு படிப்படியாக 1300 கன அடியாக உயர்த்தப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று காலை 152 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டை வந்தடைந்தது. பின் கிருஷ்ணா நதி நீர் 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இன்று காலை 8 மணியளவில் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. சென்னையின் புறநகர் பகுதியான தாம்பரம் GST சாலையில் தேங்கிய மழைநீரால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் GST சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த 1 வாரமாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் கனமழையால் குளிர்ச்சியான காலநிலை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதன்படி OMR சாலையில் உள்ள திருப்போரூர், தண்டலம், கேளம்பாக்கம், நாவலூர், அதேபோல் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளம், முட்டுக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் தண்டலம் பகுதியில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் முறையாக வடிகால் அமைக்க வேண்டுமென விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.